ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஜாங்கிரி ரெசிபி செய்ய போறோம். ஆமாங்க, கம்மியான அளவில் செஞ்சு காட்ட சொல்லி கேட்டிருந்தீங்க, அதுக்காகவே செஞ்சிருக்கோம். 300 கிராம் உளுத்தம் பருப்பை வச்சு மினி ஜாங்கிரி செய்யலாம். வாங்க, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முழுசா வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்பதான் எப்படி செய்யறதுன்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு மினி ஜாங்கிரி செய்ய போகிறோம். அதுக்காக 300 கிராம் உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கோம், முழு உளுந்து. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த உளுத்தம் பருப்பு முழுசாக முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கலாம். இந்த மாதிரி மேலாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா முழுசாக முழுகிடும். இது இப்படியே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். அரை மணி நேரம் கழித்து இந்த உளுத்தம் பருப்பு 3-4 முறை வாஷ் பண்ணி எடுக்கணும், சுத்தமாக வெள்ளையாக வர்ற வரைக்கும். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். வாங்க, நம்ம ஜாங்கிரி செஞ்சதுக்கப்புறம் அதை சுகர் சிரப்பில் ஊற வைக்கணும். அதுக்காக இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இப்போ 3 கிலோ சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். இப்போ இந்த சுகரெல்லாம் கரைஞ்சி கொதி வர ஆரம்பிக்கட்டும். இப்போ இந்த சுகர் சிரப் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதுக்கு மேலே அந்த சுகர் சிரப்பை மிக்ஸ் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நம்ம அந்த சுகரில் ஒரு அழுக்கெல்லாம் எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, தோசை மாதிரி வெள்ளையே வந்துட்டுருக்கு இல்லையா. இந்த மாதிரி வர்றதை எடுத்து விடணும். அப்போ தான் அந்த சுகர் சிரப்பு க்ளீனாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்து விடுறோம். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அது ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும், அப்புறம் எடுக்க முடியாமல் போயிடும். அதனால தான் இப்போ முழுசாக எடுத்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த சுகர் சிரப்பை இப்படியே கொதிக்க விடலாம். கொஞ்சம் திக்காகி வரட்டும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி திட்டத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணணுன்ட்டு. இப்போ இந்த சுகர் சிரப் ரெடியாக வந்துருச்சுங்க. ஒரு கம்பி பதம் வந்தாவே முழுசாக ரெடி ஆகணுதான் அர்த்தம். நம்ம சுகர் சிரப் நல்லா க்ளீன் பண்ணதுனால தான் இந்த மாதிரி வந்திருக்கு. எப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணாலும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். வாங்க, அரை மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுருந்த உளுத்தம் பருப்பை நம்ம சுத்தமாக வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு டைம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டுருக்குறோம். பாருங்கள், இது மொதல் ட்ரிப் ஆச்சு. ரெண்டாவது ட்ரிப்பும் அதே மாதிரி திரும்பவும் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டுருக்குறோம். பாருங்கள், ஓரளவுக்கு வெளியே வந்துட்டுருக்கு. இப்போ அடுத்ததான் 3வது ட்ரிப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டுருக்குறோம். அந்த உளுத்தம் பருப்பு நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும். தண்ணி ஊற்றிட்டு பார்த்தா உள்ளே இருக்கிற உளுத்தம் பருப்பு டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படியே தெரியணும். அந்த மாதிரி சுத்தமாக கழுவணும். அப்போ தான் அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் ஆகிட்டு வரும். இப்போ 4வது முறை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டுருக்குறோம். எப்போவுமே உளுத்தம் பருப்பு இந்த மாதிரி பிசைஞ்சு கழுவுனா தான் நமக்கு வெள்ளையாக வரும், டஸ்ட்டெல்லாம் க்ளீன் ஆகி வரும். இப்போ பாருங்கள், நம்ம முழுசாக கழுவுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம், எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வரணுன்றதுக்காக தான் நம்ம க்ளீன் பண்ணது. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். வாங்க, சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்த உளுத்தம் பருப்பை இந்த கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக வர்ற மாதிரி அரைச்சி எடுப்போம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கிறப்போ உபரி அதிகமாக வரும். இப்போ இது அரைஞ்சி வரட்டும். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ ஜாங்கிரி சுற்றி வேக வைக்கணும்லையே, அதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிக்க போகிறோம் நம்ம. அப்போ தான் நமக்கு அந்த ஜாங்கிரி சுற்றுறப்போ கரெக்டான ஷேப்பில் வரும் நமக்கு. அதனால தான் இந்த மாதிரி பெரிய பராத்தலை ஊற்றிருக்கோம். நீங்கள் வீட்டில் செய்கிறப்போ ஒரு பேன் வச்சு அந்த மாதிரி செய்யுங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இல்லை அகலமான ஒரு பாத்திரம் இருந்துச்சுன்னு அந்த மாதிரி வச்சு செய்யுங்க. நான் வந்து 3 லிட்டர் ஆயில் ஊற்றிருக்கேன். நான் எடுத்துருக்கிறது பெரிய பராத்தா, அதனால் அதிகமாக இருக்க ஆயில் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஊற்றிருக்கேன். நீங்கள் வீட்டில் செய்கிறப்ப சின்ன பாத்திரமாக இருந்ததுன்னா கம்மியான ஆயில் கூட ஊற்றி ஒரு 2 லிட்டர் ஆயில் அளவு கூட ஊற்றி நீங்கள் செய்யலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம், மிதமான சூடு வரட்டும். இப்போ உளுத்தம் பருப்பு பாருங்கள் நல்லா நைஸாக மஞ்சி வந்துருச்சு. நம்ம எடுத்து பார்க்குறப்ப பருப்பு எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக இருக்கணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக கேசரி கலர் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஜாங்கிரி வந்து கொஞ்சம் கலராக இருக்கும் இல்லையா, அதுக்கு அந்த கலர் கொடுத்தா தான் அந்த ஜாங்கிரி பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு கொஞ்சமாக கலர் மாதிரி வந்துட்டுருக்கு. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கலர் தேவைப்படுது, அதனால் கொஞ்சமாக நாங்கள் ஃபுட் கலர் ரெட் கலர் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு வீட்டில் செய்கிறப்போ கலரே வேண்டானாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சுத்தமாக வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, அப்படியே செஞ்சு சாப்பிடலாம். நம்ம இது வந்து நமக்கு தேவைப்படுது, அதனால் நம்ம கலர் போட்டுக்கிறோம். அப்போ தான் நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால தான் நான் கலர் போடுறோம். வேண்டானா ஸ்கிப் பண்ணிவிடுங்க தயவுசெய்து. இப்போ இது கூடவே ஒரு 150 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த உளுத்தம் பருப்பு முழுசாக மஞ்சி வந்ததுக்கப்புறம் தான் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சேர்த்து நல்லா அரைச்சி விடுங்க, அப்போ சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு ஜாங்கிரி சாப்பிட்றதுக்கு. எதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறீங்க நிறைய பேர் கேட்பீங்க, அதுக்கான ஆன்சரை நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அரைச்சா தான் நமக்கு அந்த ஜாங்கிரி நல்லா கிறிஸ்பியாக வரும், இல்லைனா நமக்கு உளுந்து வடை இருக்கும்ல அந்த மாதிரி ஆகிடும். அதனால தான் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த உளுந்து நல்லா அரைஞ்சி வந்திருக்கு. நம்ம எடுத்து பார்க்குறப்பே தெரியுது பார்த்தீங்களா, நல்லா உபரி அதிகமாக வந்திருக்கு, ரைசிங் ஆகி நல்லா வந்திருக்கு. இந்த மாவு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து பிடிக்கிறப்போ தானாக இறங்கலை, நம்மளாக அதை இறக்கி விட்டால் தான் அந்த மாவு கீழே இறங்குது. இந்த மாதிரி வரணும்னா தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்கணும், அப்போ தான் இந்த மாதிரி மாவு ரெடியாகி வரும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி கிரைண்டரில் இருக்கிறதெல்லாம் முழுசாக எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி முழுசாக எடுத்து போட்டதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். வாங்க,
இப்போ அரைச்ச மாவெல்லாம் எடுத்து போட்டாச்சு. இப்போ ஜாங்கிரி சுத்த ஒரு துணி ரெடி பண்ணணும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி துணியில் நம்ம நடுவில் ஒரு பட்டன் மாதிரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து நாங்கள் ஜாங்கிரி சுற்றுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் நமக்கு அடைப்பு இல்லாமல் வரும், அதனால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வீட்டில் செய்கிறப்போ பால் பாக்கெட் இல்லைன்னா ஜிலேபி சுற்றுற டப்பா வரும் இல்லையா, அதை வச்சு செய்யுங்க. அப்படி இல்லை உங்கள்கிட்ட இந்த மாதிரி துணி இருக்குன்னா நான் செய்கிற மாதிரி செய்யுங்க, சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி எடுத்து போட்டதுக்கப்புறம் அப்படி இந்த துணியை நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணோம். இந்த மாதிரி எந்த காரணம் அந்த காரணம் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணால் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டால் அப்போது அந்த மாவு சென்டரில் வந்துடும். இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப பாருங்கள் ஜாங்கிரி மாவு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஜாங்கிரி சுத்தம் ரெடி ஆகிடுச்சு. ஆயில் சூடு வச்சுருக்கோம், அது ஆயில் வந்து மிதமான சூடு இருக்கணும். அது எந்த அளவுக்குன்னா நம்ம தண்ணி தெளித்து பார்த்தா சும்மா சிட் சிட்டுன்னு சவுண்டு வரணும், பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி வந்துட்டுருக்குன்ட்டு. இந்த மாதிரி வந்ததுன்னா கரெக்டான பதம்னு அர்த்தம். இப்போ நம்ம ஜாங்கிரி சுற்றலாம். நம்ம செஞ்சிட்ருக்கிறத மினி ஜாங்கிரி, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி நம்ம சுற்றிட்டுருக்குறோம். இந்த மாதிரி சுற்றினா மினி ஜாங்கிரி ரெடி ஆகிடும். இதுக்கு முன்னாடி நம்ம ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்ற வீடியோவும் நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பார்த்து நீங்களும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம ஒரு டைம் எடுத்த மாவில் நல்லா ஜாங்கிரி சுற்றி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக திரும்பவும் அதே மாதிரி மாவு எடுத்து அதே துணியில் போட்டுக்கலாம். அதிகமாக போட்டுக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம துணி ஃபோல்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு இந்த மாதிரி திரும்பவும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடியே பண்ண பார்த்தீங்களா அதே மாதிரி தான், இந்த கார்னர் அந்த கார்னரை பிடிச்சிக்கணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணாக்கா ரெடி ஆகிடும். இப்போ ஜாங்கிரி சுற்ற ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் இந்த மாதிரி செய்ய முடியல, துணி இல்லை என்கிட்ட அப்படின்னு நினைக்க வேண்டாம், நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். அது எப்படின்னா நீங்கள் பால் பாக்கெட் எடுத்துக்கோங்க. பால் பாக்கெட்டில் ஒரு மேலே சைடில் ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்போ அந்த மாவை உள்ளே போட்டுருங்க. மாவு போட்டதுக்கப்புறம் கீழே ஒரு கார்னரில் சின்னதாக ஒரு ஓட்டை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சுற்ற ஆரம்பிங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஜாங்கிரி பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ முதல்ல சுற்றின பேட்சோட ஜாங்கிரியெல்லாம் வெந்து வந்துட்டு இருக்குது. அது இப்போ ஒரு சைடு வெந்திருக்கு, அதை இப்போ திருப்பிவிட்டு இன்னொரு பக்கமாக வேக வைக்கணும். அதுக்காக பொறுமையாக பூ போல் இந்த மாதிரி திருப்பி விடலாம். இந்த மாதிரி திருப்பி விடுறப்ப ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரும் நம்மளுக்கு, அப்போது பர்ஃபெக்டாக இருக்கும். கரெக்டான பதத்தில் வேக வச்சு எடுத்த சுகர் சிரப்பில் போட்டால் தான் நமக்கு சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். அப்போ தான் அந்த சுகர் சிரப் நல்லா அப்சர்வ் பண்ணும். அது நம்ம ஒரு பெரிய பாத்திரம் வச்சு ஆயில் நிறையா ஊற்றி செய்கிறதுனால பார்க்கவே அழகாக தெரியுது இல்லையா. இந்த மாதிரி வரணுன்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். பாருங்கள் அட 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 அருமையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இது முழுசாக வெந்ததுக்கப்புறம் எடுத்து சுகர் சிரப்பில் போடலாம். நம்ம முதல்ல சுற்றின ஜாங்கிரியெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு, பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு கலர் வந்திருக்குன்ட்டு. இப்போ இதை எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த சுகர் சிரப்பில் எடுத்து மிதமான சூடு இருக்குது அது கூட அதிலேயே எடுத்து இதையும் போட்டுக்கிறோம். போட்ட உடனே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும். இந்த ஜாங்கிரி எடுத்து சுகர் சிரப்பில் போட்ட உடனே எதுக்காக ப்ரெஸ் பண்ணி விடணும்னு சொல்கிறோன்னா நமக்கு அப்போ தான் அந்த சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணிக்கும், இல்லைன்னா அது நல்லா ஊறாமல் போயிட்டு மேலே வெள்ளை வெள்ளையே வந்துடும். அதனால தான் இந்த மாதிரி போட்ட உடனே ப்ரெஸ் பண்ணி விடணும்னு சொல்கிறது. நம்ம செஞ்சுட்ருக்கிறத பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நம்ம எந்த மாதிரி செய்யறன்னுட்டு. இப்போ முதல்ல சுற்றின ஜாங்கிரிலாம் எடுத்து சுகர் சிரப்பில் போட்டாச்சு. இப்போ மீதி இருக்கிற ஜாங்கிரியில் திருப்பிட்டுலாம் வாங்க. இந்த ஜாங்கிரியை ரெண்டு பக்கம் நல்லா திருப்பிட்டு வேக வச்சு எடுத்து சுகர் சிரப்பில் போட்டு ஊற வச்சிடலாம். அதே மாதிரி இந்த ஜாங்கிரி செய்கிறப்ப ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரே மாதிரி தான் ஹீட் இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து சுகர் சிரப்பில் போட்டு திரும்பவும் அதே மாதிரி நம்ம ஊற வச்சுக்கணும். போடுறப்போ பூ போல் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது முடிஞ்சது, அடுத்த பேட்ச் சுத்த போயிடலாம் வாங்க. பார்க்கவே அருமையான ஜாங்கிரி ரெசிபி செஞ்சு காமிச்சிட்ருக்குறோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு நினச்சிக்கலாம், இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க கம்மியான அளவில் செஞ்சு காட்டுங்க அப்படின்ட்டு. அதனால தான் 300 கிராம் உளுத்தம் பருப்பு வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். இந்த அளவுக்கு நீங்கள் உளுத்தம் பருப்பு போட்டு செய்கிறப்போ உங்களுக்கு ஒரு 120 பீஸ் கிட்ட வரும் இந்த மினி ஜாங்கிரினா. அதுவே நீங்கள் நார்மல் ஜாங்கிரி செய்கிறீங்கன்னா ஒரு 80 பீஸ் கிட்ட வரும். இந்த அளவுக்கு தேவைப்பட்டால் இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே பர்ஃபெக்டான விதத்தில் ஜாங்கிரி ரெடி ஆகி வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததை நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம அரைச்சிருந்த மாவெல்லாம் எடுத்து இப்போ ஜாங்கிரியை சுற்றி முடிச்சாச்சு. இப்போ இது நல்லா வேக வச்சு எடுத்து சுகர் சிரப்பில் போட்டாக்கா நம்ம ஜாங்கிரி செஞ்ச வேலை முடிஞ்சுதுங்க. நான் வந்து இதை ஒரு 3 பேட்சாக போட்டு எடுத்துருக்கோம். நம்ம ஜாங்கிரி ஊற வச்ச சுகர் சிரப்பில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறோம். எதுக்காகனா நம்ம ஃப்ளேவர் கிடைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு நெய் வேணான்னு கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் அந்த ஜாங்கிரி அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த மினி ஜாங்கிரியை பார்க்கும்போதே அப்படியே எடுத்து சாப்பிட்றணும் போல் இருக்கு இல்லையா. நம்ம சுற்றி இருக்கிற ஜாங்கிரியெல்லாம் ஆயிலில் வெந்துட்டுருக்கு, அதை எடுத்து திரும்பவும் சுகர் சிரப்பில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். நம்ம முழுசாக எடுத்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறி வந்துச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம சுகர் சிரப்லேருந்து எடுத்துடலாம். இது இப்படியே ஊறி வரட்டும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் கழித்து நல்லா ஊறி வந்துருச்சு. நம்ம இந்த சுகர் சிரப்லேருந்து எடுத்து வேறு ட்ரையில் மாற்றிக்கலாம். இந்த ஜாங்கிரியெல்லாம் எடுத்து ட்ரையில் போடுறப்போ பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக அழகாக இருக்கு இல்லையா. இது இப்படியே ஒரு 5 நிமிஷம் சுகர் சிரப் ட்ரை ஆகி வரட்டும். ஓகே மக்களே, ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான மினி ஜாங்கிரி ரெசிபி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததை நான் தெரிஞ்சுக்கிறேன்.
யார் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி மினி ஜாங்கிரி சாப்பிட்ருங்க அவங்கெல்லாம் ஒரு லைக்கை போட்டுட்ருங்க. நம்ம செஞ்ச இந்த மினி ஜாங்கிரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்டர் பண்ண கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.